இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவலை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். ஸோ கம்பெனியோட டீடைல்ஸ் அது சம்பந்தமான மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு தனியார் நிறுவனம் சார்ந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவலை தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். ஸோ ஜாப் வந்து பிரைவேட் ஜாப் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் அது சார்ந்த டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிறதா இந்த நிறுவனத்தினுடைய பேர். ஸோ தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த டெல் நிறுவனத்திலிருந்து தான் இன்னைக்கு காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 500 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த டெல் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 500 மேற்பட்ட காலி பணியிடங்களும் என்ன பதவிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெஸ்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற பதவிக்காக தான் இந்த நிறுவனம் 500 மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு அப்ளை பண்ணக்கூடிய சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் இந்த டெல் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு அப்ளை பண்ணக்கூடிய சரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிஇ இல்லை பிடெக் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஇ பிடெக்கில் எந்த பிரான்ச்சஸ் படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆண் பெண் இருபாலருமே எலிஜிபிள் அப்படிங்கிற தகவலையும் இந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த நிறுவனம் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸையும் இந்த டெல் நிறுவனம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படிங்கிற அறிவிப்பை இந்த நிறுவனம் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் உங்களுக்கு உண்டான ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பெங்களூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் இந்த நிறுவனம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் டைம் பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதையும் இந்த நிறுவனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சேலரி டீடைல்ஸ் வந்து பார்த்தலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு நிறுவனத்தில் நாம் வந்து வேலைக்கு சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே சேலரி பேஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு கால சூழ்நிலை சேலரி பொறுத்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் உங்களுக்கு உண்டான மந்த்லி சேலரி அவங்க வந்து ஃபிக்ஸ்டாகவே அறிவிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு உண்டான மாத சம்பளம் அப்படிங்கிறது 25,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த நிறுவனத்தால் வழங்கப்படுற சில பெனிஃபிட்களையும் பார்த்தலாம். ஸோ பெனிஃபிட்டுக்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான பிஎஃப் மற்றும் இன்சூரன்ஸ் மிகவும் ப்ராப்பரான முறையில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த நிறுவனம் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஸோ முழுக்க முழுக்க ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை இந்த டெல் நிறுவனம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை லிங்க் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணாவே அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான், ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். இந்த லிங்க் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் சப்போர்ட் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை டெஸ்க்டாப் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். டெஸ்க்டாப் மோடில் போட்டுட்டு இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா பெட்டர் நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். எல்லா வீடியோலையும் நம்ம கடைசியாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தாங்க. கொரோனா பேண்டமிக் நிலவிட்டுருக்கிற இந்த காலகட்டத்திலையுமே ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன், ஜாப் சம்மந்தமான வீடியோஸை நாம் வந்து டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்குறோம். நாம் ஒரு நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடத்தை பற்றி இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு உண்டான காலி பணியிடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை உறுதி செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஹை சேலரிக்கோ இல்லை ஒரு நிரந்தர காலி பணியிடம் சார்ந்த வேலைக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நாம் வந்து நிறைய ஜாப் ரிலேட்டிவான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் டெய்லியுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு வந்து பகிருங்க. அப்படி பகிர்றது மூலிமா ஒரு நல்ல தகவலை பகிர்ந்தோம் அப்படிங்கிற மனநிறைவு வந்து நமக்கு வந்து ஏற்படுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.